எங்களுடைய குடும்பங்களிலே அந்த தாக்கமான தொடர்பாடல் நடப்பதில்லை. பிள்ளைகளோடு பெற்றாருக்கு, பெற்றார்களோடு பிள்ளைகளுக்கு, குடும்ப அந்த விருந்த குடும்பங்களில் இருக்கின்ற சரியான தொடர்பாடல் நேர்பாடான நேர்கணியமான பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் இல்லை. சமூகத்திலும் இல்லை. சமூகத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் சிறுவர்களோடு நட்பாக பழகுவதும் இல்லை. சிறுவர்கள் தவறு செய்கின்ற நேரம் அதில் சிறுவர்களை திருத்துவதும் இல்லை. யார பிள்ளையோ அவன் அவன பாடலைகள் நாம நம்முடைய பாட்டுக்கு ஒரு வகையான அந்த ஒதுக்கம் நீங்க பார்க்கலாம். முந்தி ஆரம்ப காலத்தில் ஒரு பிள்ளை ரோட்ல சைக்கிள் வேகமா போறாருன்னா நாலு பேர் நிப்பாட்டும், தம்பி நில்லு, என்ன நீ வேகமா போற, மெதுவா போன பண்ணும். இப்ப அப்படி இல்லை. என்றால் பிள்ளைகளை தொடுறதுக்கு ஆசிரியர்களுக்கு பெரியவர்களுக்கு பயம், பண்ணாய் துண்ணாய் சொல்லிடுவானாங்க, சிறுவர் உண்மைகளை உள்ளுக்கு போட்டுருவானாங்க. தொடர்பாடலும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் உடைஞ்சிருக்கிறது காண்போம். பிள்ளைகள் வளர்கின்ற வீடுகள், பிள்ளைகள் வளர்வதற்கு உகந்த நட்புறவான வீட்டுச் சூழல்களை இன்று நாங்கள் காண முடியாது. தரமான வீடுகளாக இருக்கிறது, சொகுசான வீடுகளாக இருக்கிறது, ஆனால் பிள்ளைகள் வாழ்வதற்கு உகந்த வீடாக டைல்ஸ் குடிச்சிருக்கோம், நல்ல காஸ்ட்லியான டைம் பண்ணிக்கோம், ரைட், லட்சக்கணக்கில் பாத்ரூம் உங்க செலவழிச்சிருக்கோம், அது சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஹோமாண்டா இல்லை? பிள்ளைகள் அங்கே மையப்படுத்தப்பட்டிருக்கிறதுவா என்று கேட்டா இல்லை. பிள்ளைகளுக்கு அங்க எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வீட்டிலே என்று கேட்டா இல்லை. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இல்லை. மூன்று வயசுல, மூன்று வயதிலிருந்து அஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளை கேட்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கேள்வியினூடாகத்தான் பிள்ளை கற்றுக்கொள்வது, தர்க்க ரீதியாக சிந்தித்து ஒரு விடயத்தை தர்க்க ரீதியான பொறிமுறைகளை பிள்ளையாக முடியும். ஆனால் பெற்றோர்களுடைய கட்டுப்பாடு பிள்ளைகள் சுதந்திரமாக இயங்குவதை தடுத்து, அல்லது பெற்றோரை சுற்றி இருக்கின்ற பெரிசுகளுடைய மிகையான பாதுகாப்பு உணர்வு, பிள்ளைகளுடைய உண்மையான வளர்ச்சி இல்லாமலாகி பிள்ளைகளுடைய கற்றலுக்கு ஒரு தடை சுவராக அவர்கள் இருந்து, அல்லது இப்படி ஒரு மனப்பதிவு இருக்கு பிள்ளையை படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மொண்ட சூழலை நாம் எழுத்துப்படுத்தி, மொண்ட சூழலை எல்லாம் பிள்ளை என்ஜினியர் ஆகி விஞ்ஞானி ஆகி ஆயிஷா நடராசன் சொல்லிட்டார், நம்முடைய நாட்டு பாடத்திட்டத்தில் ஒரு விஞ்ஞானியையோ ஒரு புத்தாக்கமான ஒரு நபரை உருவாக்க முடியாது. இது வெள்ளக்காரன் போட்ட சிலபஸ், இந்த சிலபஸ் யாரை உருவாக்கும் என்றால் கிளரிக்கல் ஸ்டாஃப்தான் உருவாக்கும். இது யாருடைய வகுப்பறை, எந்த புத்தகத்தை அவர் கிளியரா சொல்லிட்டார், 63% கனடாவினுடைய கல்வி கொள்கையை திட்டத்தை கொண்டு எங்களுடைய பாடத்திட்டத்தினால் ஏன் கனடா போன்று ஒரு விஞ்ஞானியை அல்லது ஒரு ஆய்வாளரை அறிவியலாளரை உருவாக்க முடியாது என்று கேட்டால் எங்களோட சிலபஸ் அந்த அளவு தூரம் சுருக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மொண்டசூரிலையும் எழுத்து படிப்பிக்கிறார்கள். மொண்டசூரியினுடைய இலக்கு என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, ஏன் பிள்ளைய மொண்டசூரிக்கு அனுப்புறாங்க? என்ன உளநிலை தயார்களை உருவாக்கப்படணும் தெரியாது. அந்த கேள்விக்கு விடையில்லை. எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பூரணமான, சில குடும்பங்களிலே பூரணமான திறந்து விட்ட சுதந்திரங்களை, சுதந்திர காற்றை கொடுத்து விட்டு பிள்ளைகளை கட்டுப்படுத்தும் நேரம் அங்கே கன்ஃப்ளிக்ட் வருகிறது, முரண்பாடு வருகிறது. அங்கே செட் லிமிட் உருவாக்கப்படவில்லை, குழந்தைகளுக்கான வரையறைகள் நெறிமுறைகள் அங்கே இல்லை. சில குடும்பங்களில் எல்லாமே கட்டுப்பாடு, சில குடும்பங்களில் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது. வார்த்தையில் நடத்தைகளில் எல்லாமே திறந்து
பிள்ளைகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அவர்கள் வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்ற மனப்பாங்கு சில வீடுகளிலே இருக்கிறது. அப்படியும் இல்லை. இந்த உம்மத்தை வசத்தா இந்த உம்மத் நடுநிலையான உம்மத். இங்கு கட்டுப்பாடும் இருக்கும், நெகிழ்ச்சியும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்று இந்த ஒரு பெரிய விடயத்தை பேசியிருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னதை போல கிராமங்கள் நகரங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கிறோம். இந்த போதைப் பொருள் பாவனையை நாங்கள் ஏன் இன்றைக்கு கதைக்கிறோம் என்றால், அது எங்களுடைய குடும்பத்தை ஆட்டு ஆட்டியிருக்கு. குடும்பத்துக்கு ஒரு சவால், சமூகத்துக்கு ஒரு சவால், சமூகத்தில் ஒழுக்கம் சீர்கட்டும் போவதற்கு ஒரு சவால், சமூகத்துடைய நெறிமுறைகள் நீதி நெறிமுறைகளுக்கு ஒரு சவாலை அது ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சுகாதார ரீதியான ஒரு பாதிப்பை போதைப் பொருள் பாவனை அல்லது ஏனைய மது புகை பாவனை ஏற்படுத்தும். அடுத்தது பொருளாதாரம், சமூக ரீதியான பாதிப்பு. இவை மட்டும் ஆண்டுகள், இவை தாண்டி இன்னும் பல பாதிப்புகள் இருக்கின்றன. சூழல் பாதிக்கின்றது மனுஷன், அவன் விடுற புகையால சூழல் பாதி. சூழல் இருக்கிற இந்த இரசாயன பல மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அன்புக்குரியவர்களே, சுகாதார பாதிப்பை பொறுத்த வரைக்கும், ஹெல்த் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும், ஒரு அவர் என்ன போதை வசத்தை பாவித்தாலும் அது அவருடைய உடலில் உள்ள முழு பகுதியை, முழு உடல் உறுப்புகளையும் பாதிக்கும். கண்ணில் இருந்து நகத்தில் இருந்து முடி வரைக்கும் பாதிக்கும். எந்த சிறிய உறுப்போ பெரிய உறுப்போ எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும். வெளி உறுப்பு உள்ளுறுப்பு எல்லாவற்றையும் இந்த புகைத்தல் போதைப் பொருட்கள் பாதிக்கும். குறிப்பாக நீங்க புகைத்தல் எடுத்துக்கொண்டா, புகைத்தல்ல இந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்கு. தொண்டை புற்றுநோய் வரும், வாய் புற்றுநோய் வரும், கழுத்து புற்றுநோய் வரும், சரியான புற்றுநோய்கள். நீங்க மகாரகம் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணா எல்லாம் காணும். நீங்க ரெண்டு சுவாச பையன் காட்டீங்க, ஒன்று சாதாரணமாக எந்த புகைத்தெளிவை பாவிக்காத மனிதனுடைய சுவாச, அன்றாடம் சாதாரண ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் பத்துறாள் சுவாச போய் தான் புகையில வாட்டின புகையில மாதிரி எப்படி இருக்கும். சாதாரணமா ஒரு நாளைக்கு பக்கக்கணக்குல குடிக்கிற ஒரு ஆள் சுவாச, சாதாரணமா இருக்கிற சுவாச பைக்கு நெச்சுரலான சுவாச பையன் பாருங்க, அது அதுல உள் கலங்களுக்குள்ள போய் பாருங்க எப்படி இருக்கு. இது புகையில புகைத்தல் அல்லது போதைப் பொருட்கள் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு போதைப் பொருளை எங்களுடைய மாணவர்கள் நாக்கு கடியில வைக்கிறாங்கக்குள்ள வச்சுக்கிறது, ஸ்கூல்ல நாக்கு கடியில வைக்கிறேன். இது இந்த அக்குண்ண ஆறாம் கட்டை ஏழாம் கட்டை இந்த மாந்தலை டவுன், மாந்தலை டவுனுக்கு அக்குண்ணைக்கு மண்டையில் இன்னொரு சின்ன டவுன் இருக்காது, பெட்ரோல் செட்டு இருக்கிற என்ன டவுன் அளவாது கொண்ட அப்பவே இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இங்க பாவிக்க தொடங்கி விட்டார்கள். யுத்தம் முடிகிறதுக்கு முந்தி, யுத்தம் முடிஞ்சதுக்கு கிழக்கு வடக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு, அடுத்தது மூளை முகம் கண் தோல். நீங்க சில நேரம் சில பிள்ளைகளை பார்ப்பீங்க, சில தோல்வி அது வந்துருக்கீங்க, நீங்களை அறிந்து கொள்ள மாட்டீர்கள். சில போதைப் பொருட்களை பாவிப்பதனால் அல்லது புகை சார்ந்த பொருட்களை பாவிக்கிறதால் அவனோட மூளை, அவனோட தோல், அவனோட முகம், அவனோட கண், அவனோட காது பக்கத்துல இதெல்லாம் பாதிக்கப்படும். இது ஒரு சிகரெட் அடிச்சா அல்லது ஒரு தரம் பாவிச்சா வராது. அந்த பாவனைக்கு உட்படுத்தப்பட்டால் அல்லது பழக்கப்பட்டால் அல்லது அதுக்கு அடிமையான நபருக்கு இப்படியான நோய்கள் வருது. இது வந்ததுக்கு பிறகு இதுக்கு மருந்து செய்யல, கேன்சருக்கு மருந்து இல்ல. இதெல்லாம் கேன்சரோட தொடர்பான விஷயங்கள், கேன்சரோட தொடர்பான நோய்கள்.
சாதாரண ஒரு ஆளு காட்டிக்கிறார். 14 வயசுல 9வது ஆண்டு படிக்கக்குள்ள புகைக்க ஆரம்பித்தவர் 34 வயசுல செத்து போறார் புற்றுநோயால. அவர் அந்த அந்திம காலத்துல மார்ச் மாசம் 29ஆம் தேதி அவரது முகத்தோற்றம் உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது, ஜூன் மாசம் 3ஆம் தேதி 2.5 மாசத்துல அவர் எப்படி இருக்கிறார், அந்த மனிதன் உருக்குலைந்து காணப்படுகிறார். புகைத்தல் அல்லது போதைப் பொருள் அப்படி ஒரு மனிதனுடைய உருவத்தை திண்டுவிடும், அவலட்சணமாக்கிவிடும், உண்மையான தூக்கத்தை பொழிவை இல்லாமல் ஆக்கிவிடும். பொருளாதார பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு சமூகத்தில் இந்த பாதிப்பை நாங்கள் காணலாம். சாதாரணமான ஒரு சிகரெட்டுக்கு 50 ரூபாய் இல்லை, ஒரு நாளைக்கு 5 சிகரெட்டுகளுக்காக செலவிடப்படுற தொகையை நாங்கள் 5ஆல பிரிக்கிறோம்னா 250 ரூபாய் மாசம். அவர் ஒரு சிகரெட்டுக்காக செலவழிக்க கிட்டத்தட்ட 7500 ரூபாய் வருஷத்துக்கு, அல்லது 4 ஆண்டு 5 சிகரெட் குடிக்கிற 100 பேர் எங்கட கிராமத்தில் இருப்பாங்கள் என்றால், எத்தனை டிவிஷன் இன்னைக்கு நிகழ்வு டிஎஸ் டிவிஷன் 60 ரன் எடுத்தாலும் அல்லது பக்கத்துல அல்லது 5 ஆளுன்ற கிராமங்கள் இருக்கிற முஸ்லீம்கள் 100 பேர் இருப்பாங்கடா, கிட்டத்தட்ட எவ்வளவு செலவழிக்க போறாங்க, 7,50,000 வருஷம் ஒன்றுக்கு சிகரெட்டா, அந்த எத்தனை லட்சம் செலவழிக்க போகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் நாங்க புகையில கம்பெனிக்கு கொடுக்க போறோம். இந்த புகையில கம்பெனி எல்லாமே இலங்கை கம்பெனியா, எல்லாம் இங்கிலாந்து அமெரிக்காட கம்பெனிகள், ஜெர்மன்ல இருந்தா ஜெர்மன் டொபாக்கோ கம்பெனி, சிலோன்ல இருந்தா சிலோன் டொபாக்கோ கம்பெனி. உதாரணமா அப்படி சிகரெட் குடிக்கிற காசி ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சிகரெட் குடிப்பார், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 90,000 ரூபாய் குடிப்பார். டம் ரோல இப்படி அழகான பெட்ரூம் செட்வாங்க, வீட்டுக்கு தேவையான அழகான ஒரு சோஃபா வாங்க, மாப்பிள்ள மாதிரி திண்டிகை செல்லுங்க, குடிக்கிற காசுல அவர் உண்டியல்ல போட்டா வருஷத்துக்கு வருஷம் முடியுது நேரம் ஒரு 12 மாசத்தால நம்மட ஹோம் டெக்கரேஷனுக்கு சாமான் பண்ணு. வருஷக்கணக்கில் குடிக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு ஒரு ஆள் ரிகவர் பண்ணது போல நினைக்கிறேன், இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் கடைகளில் எந்த சாப்பாடும் சாப்பிட்றதில்லை. ஆனால் பர்பஸ்லி இன்னொரு மனுஷன் கூட்டி போனால் இவர் 25 வருஷமாக சிகரெட் பிடிக்காது, இவரை நிற்பாட்டுவார், உங்களால் தான் நீங்கள் வாங்க. நான் அவரோட போய் ஒரு ஆசைந்தார், இது நான் வெளிநாட்டில் பல இந்த பழக்கம் சவுதியில் தம்பி, இது உடைய இல்லாத பைக் விட்டாலும் இதை விட மாட்டேன். அப்படியா, அவன் நான் பண்ணேன் அவர்கிட்ட, ஓகே சரி நான் ஆரம்பி தெரியும் தானே, ஓ உங்களை தெரியும், நீங்கள் நம்மளோட குடும்பம் தானே, குடும்ப பிள்ளை தானே, ரைட். அவன் நான் சொன்னேன், நான் வரக்கூடிய ஒரு மரியாதைக்கு இதை 100 வைக்கணும். அவன் என்ன கண்டா 100 ரூபா, 100 டீ போட்டு கொண்டு போய் பாட்டா டீ அந்த இடத்துல 100 ரூபா, இங்கே கேஷியர்ல இருந்தா இங்கே அதை செய்வார். இப்படி ஒரு கிழமை 2 கிழமை செய்வார். நான் 5 நாளில் நான் எப்படி 3 நாள் அவரை சந்திப்பேன், என்னை கூட்டிட்டு போறவர் தான் எனக்கு பே பண்ணுவார். நான் ஏதாவது சிம்பிளா பர்பஸ்ல என்ன நன்மை வர இதுல இருந்து வெளியே அவரோட பண்ணுகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிட்டு போயிட்டலாம். 2 மாசத்துல நான் அவரை புகைத்தில்லாத ஒரு மனிதனா இப்ப காண்பேன். அவர் மட்டுமல்ல, அவருடைய அந்த ஹோட்டல்ல கூட சிகரெட் விற்கப்பட மாட்டாங்க என்று போட் போட்டீங்க. விட முடியாது என்று சொன்ன மனிதன் விட்டிருக்கிறார் என்றால், நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சொல்ற நொண்டிச்சாட்டம் உடையில அவர்களை புனர்வாழ்வு அளிக்கிறதுக்கு இன்னைக்கு பல அமைப்புகள் இருக்குது நாட்டுல. அப்படிதான் நல வாங்கணும்டா, 2 பவுன் நல வாங்கலாம், 90 ரூபாய், 1 பவுன் 45 ரூபா, 42 ரூபா போகும். அழகான அந்த டைம் இல்லாட்டி கலத்துக்கு போறது வாங்க, இப்படி ஐடியா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். குறைந்த வருமானம் பெரிய நாங்க யாரும் ஹை கிளாஸ்லயே மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தோம்னா 1/3 குவைத்தலுக்கு செலவழிக்கப்படுகிறோம்.
ஒரு நாளைக்கு சிகரெட் கம்பெனி எங்கட நாட்டில இருந்து 20 கோடி ரூபாய் சுமையாக, 20 கோடி ரூபாய். சாராயம் பியர் கம்பெனிகளால கிட்டத்தட்ட 22 கோடி. ஒரு நாட்டில ஒரு நாளைக்கு இந்த சிலோன் டபாக்கா கம்பெனி 42 கோடியே இலங்கையிலிருந்து சூறையாக, இந்த 42 கோடியை வருஷத்துக்கு எடுத்தா நம்ம மாத்தரட்டு கலம்பு ஹைவே மாதிரி பல ஹைவே போடலாம். இது நம்முடைய நாட்டு காசு, எங்கட வியர்வை செஞ்சிட காசுகளை இன்றைக்கு சிகரெட் கம்பெனிக்கு நாங்க தாராளமாக கொடுக்கிறோம். இதெல்லாம் எங்க போகுது? அமெரிக்காக்கும் பிரித்தானியாக்கும் போகுது. நாங்க வெள்ளக்காரன கண்டு ஆச்சரியப்படுறோம். நாங்க வெள்ளக்காரன கண்டாச்சு. இது ஒரு முகம். இது கேட்டு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 72 மரணங்கள் இலங்கையில் நடக்குது. மணித்தியாலத்துக்கு 3 கொய்த்தலால மட்டும் ஆக்சிடென்ட் இல்ல, டே டு டே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எத்தனை? இலங்கையில 6 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. மரணங்கள், சொத்திழப்புகள், சேதங்கள், இன்னும் ஒரு புள்ளி விவரம். இன்று ஒரு நாளைக்கு சராசரியாக இலங்கையிலே 25 வீதி விபத்துகள் நடக்கின்றன. சிறந்த சீரான பாதை அமைப்பு, ஆனால் பாதை உழும்புகள் அல்லது போதை வசதி பாதைகளால் இந்த வீதி விபத்துகள் நடப்பதாக அடுத்த மனிதர்கள் தொடர்பான கவனம், முன்னால் வருவது மனிதன் அவனும் குடும்பம் அவனும் ஒரு உயிர் என்கின்ற கவனமின்மை, இன்று பல உயிரிழப்புகளை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரியவர்களே, 3 பேர் வீதம் ஒரு வருஷத்துக்கு 26,280 பேர் இலங்கையிலே உயிரிழக்கிறார். இந்த புகைத்தலால பாதிக்கப்பட்டவர்களை ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு, சிகிச்சை அளிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவிலே சுகாதார அமைச்சினுடைய 72 பில்லியன் ரூபாயை செலவிடும். ஆனால் இலங்கைக்கு லாபம் வரியாக 269 பில்லியன் கிடைக்கும். சிகரெட்ல இலங்கை அரசாங்கத்துக்கு 42 ரூபாய் கிடைக்கும். மோதரையில் இருக்கிற மட்டக்குள்ளில இருக்கிற அந்த கம்பெனில இருந்து சிகரெட் வெளியே போகணும்னா கேட்ல இருந்து எங்கட கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் அதுக்கு வரி அடிப்பாங்க. ஒரு சிகரெட்டுக்கு 42 ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கும். லாபம் தானே? மருத்துவ செலவுக்காக, இப்படியான விபத்துக்களுக்காக நாங்கள் நிறைய பேர் செலவழிக்கிறோம். அது பொதுவான தகவல், குறிப்பான தகவல். பாடசாலை மாணவர்களிலே 1,000 மாணவர்களுக்கு ஒரு மாணவன் புகைத்தல் போதைப் பொருள் பாவிக்கின்றான். 2வது பாடசாலைகளிலே பெறப்பட்ட தகவல்களிலே 16 வீதமான மாணவர்கள் போதைக்கு புகைத்தலுக்கு அடிமையாகின்றனர். 5 வீதமான மாணவர்களும் பாவிக்கிறார்கள். நான் சாராயம் குடிக்கிற பொம்பளை பிள்ளையை நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். புகைத்தல் பாவிக்கிற யூனிவர்சிட்டி பிள்ளைகளை நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், கணிசமான 80 வீதமான மாணவர்களுக்கு தெரியும் போதைப் பொருள்ங்கிறது கூடாது, அது கேடு, எனக்கு கேடு, சமூகத்துக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, அது வீண்கிற எல்லாம் தெரியும். எல்லா மாணவர்கள்ட்ட கேட்டாலுமே செல்வாங்க. ஆனா சில மாணவர்கள் அடிமையாகிறாங்க. ஏன் காரணம்? இதே கல்வி ஆசிரியர்கள் கேட்டேன், தவறு என்று தெரியும், சமூகம் குடும்பம் வீட்டுக்குள்ளா என்று தெரியும். சில மாணவர்கள், சில இளைஞர்கள் தாய்க்கு தந்தைக்கு தெரியாமல் இந்த மலை உச்சிகளிலே அல்லது வாய்க்கால் வழிகளிலே அல்லது ஊரை தாண்டி இன்னும் ஒரு ஊருக்கு போய் குடிக்கிறார்கள். யார் காரணம்? ஏன் அவர்கள் குடிக்கிறார்கள்? ஏன் அவர்கள் அதில் ஈடுபட காரணம் என்று கேட்டால், நான் ஆரம்பத்திலே சொன்ன சவாலான விடயங்களோடு சேர்த்து அவர்களுக்கான பொழுதுபோக்குக்கான நேரங்கள் திட்டமிட்டு கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் விளையாட்டில் ஈடுபடுத்தப்படுவதில்லை. இன்று மைதானத்தை விட்டும் விளையாட்டை விட்டும் எங்களுடைய வாலிபர்கள் மாணவர்கள் தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். படிக்க வேண்டும். ஒரு காலத்துல நான் படிக்கிற காலத்துல இந்த மாலை நேர வகுப்புகள் உருவான, எங்கட காலத்துக்கு முந்தி இந்த ஈவினிங் கிளாஸ்கள் இந்த டியூஷன்கள் இல்லை. 90களுக்கு முந்தி டியூஷன் என்ற இல்லை. டீச்சர் தான் எல்லாம், பாடசாலையில தான் மாணவர்கள் தங்கியிருந்தார்கள். பாடசாலை ஆசிரியர் என்றால் ஒரு பயம், ஒரு கட்டுப்பாடு. பாடசாலை இல்லை என்றால் படிப்பு இல்லை என்று ஒரு தன்மை அப்பொழுது இருந்தது. ஆனால் இன்று
டீச்சர் ஸ்கூல் படிப்பீங்க, நாங்கள் டியூஷனில் படிப்போம், இங்கே இல்லாட்டி நாங்கள் டெக்னிக்கல்ல போய் படிப்போம், டெக்னிக்கல் இல்லாட்டி ஒளிவிலுக்கு போய் படிப்போம் வந்து பிள்ளைகள் இருமாப்புக்காட்டே இன்றைய தனியார் கல்விகளின் டிஸ்அட்வான்டேஜில் இதுவும் பாடசாலை ஆசிரியர் மதிப்பது கிடையாது, பாடசாலைக்கு வரவு குறைவு. இப்பொழுது இந்த மாலை நேர வகுப்புகள் இரவு நேர வகுப்புகள் என்று பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார்கள் காரணமாக அவர்கள் இது போன்ற பாவனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று ஆய்வு சொல்றது. மிக குறிப்பான காரணம் புகைத்தலுக்கு போதைப் பொருளுக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் நண்பர்கள் வீட்டை விட்டு தூரமாகி வீட்டுக்கு வெளிச்சூழல்ல பிள்ளை அதிகமான நேரத்தை கழிக்கிறதால பிள்ளை அங்க இருக்கிற நண்பர்களுடைய பிரஷர் பியர் பிரஷர் சகபாடிகளுடைய அழுத்தம் காரணமாக பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு புகைத்தலுக்கு அடிமையாகிறார். ஒரு ஆய்வு சொல்கிறது சந்தோஷமான நேரங்களிலே தான் எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள். ஒரு ட்ரிப் போறது, ஒரு சாப்பாட்டுக்கு போறது, ஒரு மங்கள அமங்கல வீடுகளிலே தான் இதற்கு கலக்கப்படுத்தப்பட்டுள்ளார்கள். குடிக்க அடிமையான பலரை நாங்கள் பார்த்திருக்கோம். இது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சாவு மணியாக இந்த புகைத்தல் போதைப் பொருள் பாவனை இருப்பதை நாங்கள் காணுவோம். ஒவ்வொரு 6.5 செகண்டுக்கும் உலகத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை முந்திருந்த ஜனாதிபதிக்கு முந்திருந்த ஜனாதிபதி முதலாம் உலக இரண்டாம் உலக யுத்தங்கள் எப்படி ஜெர்மன் இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகள் எப்படி அந்த போர் வீரர்களுக்கு சிகரெட் கொடுத்து கிளுகிழப்பு ஏற்படுத்தியதோ அதே போல் எங்களை நாட்டும் அந்த காலத்து ஜனாதிபதியும் நீங்க இப்போ சலரி பேசிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா சிகரெட் அலவான்ஸ் என்று ஒரு அலவான்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி அந்த அந்த ஜனாதிபதி ஏற்படுத்தின அதிகமாக அட்மிட் பண்ணப்பட்டவர்கள் சிகரெட்டினூடாக பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளிகள். இன்னைக்கு அப்படி ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டிருந்த சிகரெட் குடிச்சா நல்ல கட்ஸ் வரும், வாலிபம் வரும், கவலை போகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன வலிச்சியை கட்டுப்படுத்தலாம் புகைத்தலால போதையால மதுவால ஒரு நம்பிக்கை பிழையான நம்பிக்கை எங்களுடைய சமூகத்திலே விதைக்கப்பட்டது. பரீட்சையிலே பயிலானவர்கள் எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கும். ஏன் இன்னைக்கு நான் இப்ப பேசி கொண்டீங்க இந்த எத்தனை பிள்ளைகள் செத்து பேச நினைக்கின்ற தெரியல இல்லைங்க வெளியாயிருக்கு. எத்தனை பிள்ளை அடி வாங்குது, எத்தனை பிள்ளை தற்கொலைக்கு முயற்சி நாளைக்கு தான் தெரியும். அப்படி பிள்ளைகளை புள்ளிகளின் ஊடாக எனக்கு நிறைய டீச்சர் நிறைய பேர் பிள்ளைகளை ரிசல்ட் சீட்டர் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நான் எதுக்கு லைக் பண்றேன், நான் ஸ்காலர்ஷிப் ஒரு பரீட்சையாக கருதுவதும் இல்லை. அடிபட்டு போன சனத்தை விட இந்த புகைத்தலால போதை பொருட்களால இலங்கையில அழிவின்ற மரணம் அதிகம், மரணம் அதிகம். உண்மையிலேயே இலங்கையில் ஒரு விஷயம் இதனால் ஜனாதிபதி செயல் அணியிட செயலாளர்கிட்ட கூட கேட்டு டாக்டர் ஒரு ஆள் அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்படி போட்டு போட்டு விற்கீங்க உங்களால் ஜனாதிபதியால் செயலாளர் எங்களால் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் போய் சமூகத்துக்கு விழிப்புணர்வு செஞ்சு இல்லாமல் ஆக்கணும் அந்த கேள்விக்கு அவரால் விடையளிக்கலாம். போய் போன ஆட்சியாளர் இரண்டாயிரத்தி 2020 போதையற்ற இலங்கையை நான் கொண்டு வர 2020 அல்ல 2040 போனாலும் முடிக்கல. நாங்கள் தயாராகிற வரைக்கும் எங்களை போன்றவர்கள் உருவாகிற வரைக்கும் அதனை தடுக்க முடியாது. 20ஆம் நூற்றாண்டில் 100 கோடி மக்கள் மரணத்துள்ளார்கள், 21ஆம் நூற்றாண்டில் இந்த தொகை 10 மடங்காக அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 மடங்காக அதிகரிக்கும்
உலக மரணங்கள்ல உலக மரணங்களுக்கான முதலாவது காரணியாக புகைத்தல் போவை பொறுப்பாவல் இருக்க போகிறது. மூன்றாவது காரணியாக மன அழுத்தம் இருக்க போகிறது. டிப்ரெஷன் இருக்க போகுது. எனவே யுத்தத்தால சுனாமியால பாதிக்கப்பட்டதை விட இந்த போதைப் பொருள் பாவனையால் எங்கட சமூகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு மிகவும் கொடூரமானது. அதனை நாங்க எல்லாரும் இப்படி பார்க்கலாம், அளவு ரீதியாக நாங்க இப்படி பார்க்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னது போல புகை உண்மையில நான் சந்தோஷப்படுற நிகழ்வுள்ள கிராமத்துல இந்த ரெண்டு டிவிஷன்லையும் எந்த கடையிலையும் புகைத்தல் விற்கிறது இல்லை. பாவிக்கிறாங்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. சில நீங்க ஒரு ஆட்டாக்காரால் பாவிச்சு போவாங்க. நீங்க போட்டு நீங்க ஏறி பின்னால மூன்று பேர் இருப்பீங்கன்னா நல்ல மனுஷன் அறிப்பார், நம்பிக்கையாளர் அறிப்பார், ஆனா இடைக்கிடைக்க குடிச்சுக்குவார். நீங்க சொன்னா கேட்பாரா? நீங்க சொல்லிக்கலாம், உங்களால நீங்க குடிக்காதுங்க தம்பி, அல்லது நான் குடிக்காதுங்க, குடிக்கிறதால இப்படி எல்லாம் நோய் எல்லாம் வருமென்னு சொன்னா கேட்பாரா? கேட்குமாட்டான். அதுக்கு ரெண்டு விஷயத்துக்கு பயன்காட்டுற. ஒன்று, அவர் உடம்புட அழகு போயிடும், முகத்துல லட்சணம் போயிடும், அவலட்சணம் ஆயிடும். இரண்டாவது, அவர் ஆண்மையில் ஒரு பலவீனம் வரும், அவரால் அவரது லைஃப் பார்ட்னரை சந்தோஷமாக வைத்திருக்க முடியாதுன்னு பயங்காட்டுறார். இப்படி அவரது வாழ்க்கையோட அவரது வாழ்க்கையோட உண்மையான இன்பத்தோடு அவரை பயங்காட்டுற நேரம் விளையிடுவார். நான் அண்மை இல்லை, எங்கட ஏரியாவில் டீ கடைக்கு ஒரு ஃபேமஸ் டீ கடை இருக்கு, ரசாக்கடை டீ ஹோட்டல் சொல்லுவாங்க. அட்டப்பழத்தில் இருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? போனீங்களா? நின்ற ஒரு பாஸ் ஆகி நின்ற ஒரு மொழி நிறுவனத்துக்கு விடையில எங்களோட வாலிபர் கிட்டத்தட்ட அவர டீ கடையில் ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 2000 பேர் டீ குடிப்பாங்க. அவ்வளவு ஃபேமஸான கடை அது. நான் குடிக்க போற நேரம், ஒரு செமினார் முடிச்சுட்டு போற நேரம், ஒரு வாலிபக்குள்ள குடிக்கிறார். அவர் அங்கர் கம்பெனில லொரியில அங்கர் லோடிங் அன்லோடிங் ஏற்றி இருக்கிறப்பில்ல. நான் கேட்டேன், நீங்க இதை எப்ப இருந்துருக்கீங்க? அது படிப்பு ஊட்டத்துல இருந்து குடிக்கிறேன் சார். இப்ப நான் சொன்னேன், நீங்க இப்படி குடிச்சீங்களன்னா உங்களோட லவ்வர் உங்களை விரும்ப மாட்டான்னு சார். உண்மையா விரும்ப மாட்டாவா? பாருங்க, மனுஷனுக்கு எது பயம் என்றால் தந்த அன்புக்குரியவர் இந்த காரியத்தினூட அவர்களை வெறுப்பார் அல்லது என்ன கூறமாக்குவார் என்று தெரிஞ்சா உகைத்தல் இருந்து எங்களோட பெரும்பாலானவர்கள் வெளியிடுவார். மரணத்துக்கு பயம், அன்புக்குரியாக்கள் இழக்க பயம், அவனுக்கு நோய் வரும். அது இப்ப இல்ல, அது வந்ததுக்கு பிறகு பாப்போம் சொல்லுவார். நம்ம வந்ததுக்கு பிறகு பாப்பா, நோய் வந்தா அது பாப்பா இல்ல. இந்த வகையான அவனுடைய உணர்வுகளோடு உரையாடக்கூடிய வகையில் உங்களுடைய நீங்க பயணம் செய்கிற அந்த திருவில் டிரைவர், உங்களோட குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல உணரும், புகைத்தல் பாவிக்கிறது உங்களுக்கு கேடு கொண்டு வரும். உண்மையிலே வளர்ந்தவர்கள் தான் புகைத்தலுக்கு போறாங்க. அல்லது எங்கட சமூகத்துல இந்த பாவனை குறைவு, எங்கட பாவனை குறைவு. பாருங்க, 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 52.4 மில்லியன் லிட்டர் இலங்கையில குடிச்சிருக்காங்க. 2009 75.1 மில்லியன் லிட்டர் இலங்கையில குடிச்சிருக்காங்க. நம்மடையும் கடல்ல ஊத்தி இருந்தா கடல் நிரம்பி லிட்டர் கணக்குல குடிக்கும். ஆவ கூட வெட்டி குளவுலாம் குடிக்காங்க. கல்விக்காக செலவழிக்கிறதை விட மட்டக்களப்பு மாவட்டத்துல இதுக்கு செலவழிக்கிற வீதம் கூட. அன்புக்குரியவர்களே, இது லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அரசாங்க அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டு செய்கின்ற வேலை. இதில் இருக்கிற ரசாயன தன்மைகள் குறைக்கப்பட்டு இருப்பதாக அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் 2020 நாங்கள் இலங்கையை போதை வசதி இல்லாத நாடாக மாற்றோம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு இடையிலே பல அனுமதி பத்திரங்கள் கொடுத்ததாக அந்த நாட்டில் இருக்கிற சோசியலிச பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இதில் எங்கட சமூகத்தில் ஈடுபாடு குறைவு, சமூகத்தில் ஈடுபாடு குறைவு. வியரண்டும் அல்லது வேறு வேறு பெயர்களில் இது குடிக்கப்படுகிறது. ரைட், அது தோல்வியை மறக்க செய்யும், சந்தோஷத்தை அதிகரிக்கும், அல்லது சமூகங்கள் சேருகின்ற நிகழ்வுகளில் இப்போ நீங்கள் இந்த சிங்கிள வீடுகளுக்கு குடி போகிறதுக்கு அல்லது திருமணங்களுக்கு போனண்டா சில நண்பர்கள் சிங்கள நண்பர்கள் போத்தல் வாங்கிட்டு போறாங்களோ இல்லையா, அது இல்லை, அதுக்கே செலவழிப்பாங்க. அதிகமான சில ஸ்டாஃப் அதுக்கே செலவழிப்பாங்க. அவங்க சாப்பாடு போடுறத விட அந்த குடிக்கிறதுக்கு கூடுதலாக செலவழிக்கிறது நீங்க காணும். சில ஹோட்டல்களுக்கும்
இது ஸ்மோக்கிங் ஏரியான்னு போட்டு சில ஏரியாக்கள், சில ரிசப்ஷன் ஹால் அல்ல, அல்லது சில திருமண